2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தயாராகி வருகிறது. அந்த வகையில் பாஜக நிர்வாகிகளுடன் இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக அக்கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜி கே வாசன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார், வணக்கம். கிட்டத்தட்ட இரண்டாவது முறை இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்புல என்ன முக்கியமாக பேசியிருக்கீங்க? உங்களுடைய விருப்பப்பட்டியல் எதுவும் கொடுத்திருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தேர்தல் குழுவினுடைய தலைவர்கள் என்னை தமாக அலுவலகத்தில் வந்து சந்தித்தார்கள். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பே, முதல் சந்திப்பு, ஆனால் ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இருந்தது. என்னுடைய மாவட்ட தலைவர்கள் அதேபோல மாநில நிர்வாகிகளை சந்தித்தார்கள். மேலும் தேர்தல் பணிகள், தேர்தல் களம் மற்றும் கூட்டணிகள் குறித்து பொதுவாக பேசினோம். தேர்தல் சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொகுதி வேட்பாளர்கள் குறித்து பேசுவது, அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலே நடைபெறும். பிரதமர் நரேந்திர மோடி 4ஆம் தேதி சென்னை வருகிறார். அந்த மேடையில் தமாக இடம்பெறுமா? கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே நானும் என்னுடைய தலைவர்களும் தொண்டர்களும் கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது இன்னும் இறுதியாகவில்லை. தமாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுமா? நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கீங்க. இல்லை என்றால் பாஜக கூட்டணி அனைத்தும் 39 தொகுதிகளையும் அவர்கள் வந்து தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சி எல்லாரும் களம்பறங்கன்னு சொல்லி அவங்க ஒரு விருப்பப்படுறாங்க. உங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்கு? தவறான விருப்பம் என்று அவர்கள் பேரிலே சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமாகவை பொறுத்தவரையிலே சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட வேண்டும், தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான முறையிலே எங்களுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் வலுவாக இருந்தாலும் தமிழகத்தில் அது சரியான கூட்டணி கட்சிகள் முழுமையாக அதாவது ஒரு போதிய வலுவாக இருக்கிறதா? உங்களுடைய கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை தொகுதிகள் கிடைக்கும்? தேமுதிக பாமக இன்னும் அவர்கள் எந்த கூட்டணிக்கும் செல்லாமல் இருக்க பேச்சுவார்த்தை தான் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கூட்டணிக்கு வரணும் நீங்க விரும்புகிறீர்கள்? பொதுவாக தமிழகத்தில் இன்னும் பல கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை முடிவு செய்யாமலே அறிவிக்காமலே இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. காரணம், தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. இத்தனை நாட்களுக்குள் இன்றைக்குள் கூட்டணி அமைய வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் கோட்பாடும் எந்த கட்சிக்கும் கிடையாது. கூட்டணி அறிவிக்கக்கூடிய ஒரு நாள் எல்லை என்ன என்று கட்சிகளுக்கு தெரியும். அதற்கேற்றவாறே கூட்டணிகள் அமையக்கூடும். எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சிகள் கூட்டணியிலே இணையப் போகிறது என்பதை வரும் நாட்களிலே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராஜ்யசபா சீட் நீங்க கேக்கீங்கன்னா பிற கட்சிகள் எல்லாரும் அவங்க வந்து மத்த இப்ப ஆளும் கட்சியாக இருக்க அவங்ககிட்ட வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களுக்கு ராஜ்யசபா வந்து இந்த தாட்டி வேணும் எல்லா கட்சிகளும் வருது. நீங்கள் ராஜ்யசபா தொகுதியை எதிர்பார்க்கீங்களா இந்த கூட்டணியில? ஜி கே வாசனுக்காக இந்த கூட்டணி கிடையாது, நாட்டுக்காக கூட்டணி, என்னுடைய கட்சியினுடைய வருங்கால வளர்ச்சிக்காக கூட்டணி. இது மரியாதைக்குரிய கூட்டணி, நிபந்தனையான கூட்டணி கிடையாது, நம்பிக்கையான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டுமே என்பதுதான் எங்களுடைய எண்ணம் செயல்பாடு எல்லாம். கடைசியாக அதிமுக இணைய வேண்டும் மீண்டும் இன்னும் தேர்தல் நீங்க குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் அறிவிப்புக்கான கால அவகாசம் இருக்கிறது, இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கிறது. இந்த கூட்டணி அதிமுக இணைய வேண்டும் உங்களுடைய விருப்பம் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கிறதா? நீங்க பொதுவா மத்தியில் பாஜக அரசனுடைய சாதனைகளே அதனுடைய வெற்றிக்கு அறிகுறி. 3வது முறை பாஜகவினுடைய அரசனுடைய தொடர்ச்சி என்பது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம், நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அடித்தளம். இப்படி இருக்கும்போது இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் நாட்டு நலன் கருதி பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறது. அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் பாஜகவுக்கு
ஆதரவு கொடுக்கிறது. மேலும் மேலும் கட்சிகள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தால் நாட்டுக்கு நல்லது என்று அவர்கள் உணர்ந்து செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.